ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஸ்பேன் உமனுக்கும் அண்ட் மெல்பர்ன் ரெட் உமனுக்கும் நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக்குக்கான டிப்ஸு அண்ட் டீம்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். முக்கியமாக ஒன் வின் அப்ளிகேஷனில் பிஹெச் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களா அல்லது எம்ஆர் உமன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு சொன்னாலே பல லட்சங்கள் வின் பண்ண முடியும். ஒன் வின் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன், நண்பர்கள் எல்லாருமே டவுன்லோடு பண்ணி ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் வந்து பார்க்கலாம், ஜி ரெட்மைன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வரக்கூடிய ஒரு பிளேயர், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இருப்பாங்க, அதில் எந்த ஒரு இது மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதுக்கு கீழே பி ஹீத் இருக்காங்க. பி ஹீத் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க நம்பர் 8 தான் வருவாங்க. ஸோ லோவர் ஆர்டரில் வர்றாங்க. ஸோ பி ஹீத்து ரிஸ்க் எடுக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக பி ஹீத்தை டீமுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே போல் ஜே டூலிங்கிறவங்க நம்பர் 6 வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஸோ இவங்க வந்து எப்போவாச்சும் அவங்களோட திறமையை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இவங்களும் வந்து நான் வந்து ரிஸ்க் பிளேயராக தான் கொடுக்குறேன், டீமில் வச்சுக்கலாம். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பதவிகள் வேண்டாம். சரிங்களா? பேட்டிங் செக்ஷன் பார்க்குறோம். பேட்டிங் செக்ஷனில் கவுர் இருக்காங்க. ஸோ கவுரை பொறுத்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கவுரு ஒரே ஒரு ஓவர் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் டவுன் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் ஜி ஹாரிஸ். அடுத்ததாக ஜி ஹாரிஸ் ஓப்பனிங் பிளேயரு, தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக கண்டிப்பாக இருப்பாங்க ஜி ஹாரிஸ். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பிக் பண்ணியே ஆகணும். அடுத்தது டி பியா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. பியா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இவங்களுமே வந்து டாப் ஆர்டரில் ஓப்பனிங் வரக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக் பண்ணியே ஆகணும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ரிஸ்க் எடுக்காதவங்க கண்டிப்பாக டி பியா அமௌண்ட்டை டீமுக்குள்ளே வச்சுக்கோங்க. கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது எம் டூப்ரிஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் டவுன் மிடில் ஆர்டரில் செகண்ட் டவுன் வரக்கூடிய சூப்பரான ஒரு பிளேயர், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டீமில் வச்சுக்கணும். சரிங்களா? கிராண்ட் லீக் போகிறவங்க இவங்களை கேப்டனாகவே பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்ததாக சி வெப்பு இருக்காங்க. சி வெப்பு, அதுக்கு கீழே ஜே டஃபின் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங் நம்பர் 5-6 வரக்கூடிய ஒரு பிளேயர். முக்கியமாக ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை டாப் ஆர்டரில் காலி ஆகிட்டான், இவங்க ரெண்டு பேர் ஸ்டாண்டிங் போகிற மாதிரி ஒரு டீம் நம்ம காம்பினேஷன் செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஜே டஃபின் கேப்டன் அண்டு சி வெப்பு வைஸ் கேப்டன் கூட நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ முக்கியமாக சி வெப்பு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர், ரிஸ்க் இருக்கிறவங்க டீமில் வச்சு வைஸ் கேப்டன் பயன்படுத்தி கூட பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் இடி ப்ரோக். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் ஆல்ரவுண்டர், பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோவர் ஆர்டரில் வர்றாங்க. பட் இவங்க ஆல்ரவுண்டர் அதை மறந்துட வேண்டாம். ஸோ திடீர்னு ஏதாச்சும் ஒரு பவுலருக்கு சப்போஸ் ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா இவங்க வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது, பட் அது வந்து ரொம்ப ரேரு தான். சரிங்களா? ஆல்ரவுண்டரில் ஜே ஜொனேஷன் இருக்காங்க. ஜொனேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கே வரும், அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலரும் கூட. இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜொனேஷன் அண்டு மேத்யூஸ் அண்டு ஜி வரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏக்கர். ஸோ இவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ முக்கியமாக ஜொனேஷன் வந்து நம்ம வந்து கேப்டனே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். மேத்யூஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஓப்பனிங் ஓவரும் போடுறாங்க, ஓப்பனிங்கும் இறங்குறாங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேத்யூஸ் கண்டிப்பாக வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேர் கேப்டன் தான் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. அவங்க உமன்ஸ் மேட்சை பொறுத்தளவுக்கு பர்சன்டேஜ் பிக்கிங்கில் தான் நிறைய பேர் எடுப்பாங்க, வேறு வழி இல்லை. அவங்க தான் வந்து சூப்பராகவும் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஜி வரகையும் பார்க்குறோம். ஜி வரகையும் பொறுத்தளவுக்கு இவங்களும் பார்த்திங்கன்னா வெரி குட் ஆல்ரவுண்டர்னே நான் சொல்லுவேன். போன மேட்சில் கூட 4 ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பவுல் பண்ணியிருந்தாங்க. அதே போல் ஹர்மன்பிரீத் கவுருக்கு அடுத்து இவங்க தான் பேட்டிங்கும் வர்றாங்க. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர், கேப்டனே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ கெர்ரு. ஸோ கெர்ரை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒன் டவுனும் வர்றாங்க, அதே போல் 4 கம்ப்ளீட்டாகவும் போட்டுறாங்க. சூப்பரான ஒரு பிளேயர், இவங்களை பற்றி அதிகம் பேச தேவையில்லை. கண்டிப்பாக தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரில் இவங்களும் வர்றாங்க. அடுத்ததாக சி நாட் இருக்காங்க. சி நாட் பொறுத்தளவுக்கு இவங்க கொஞ்சம் லோவர் ஆர்டரில் வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், தவிர்க்க முடியாத ஒரு பிளேயர்.
பட் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்களை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணலாம். ஸ்மால் லீக் போகிறவங்க இவங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து டீமுக்குள்ளே வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஒன்று பவுலிங்லேயோ அல்லது பேட்டிங்லேயோ ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஜி வால் பொறுத்தளவுக்கு இவங்க கொஞ்சம் லோவர் ஆர்டரில் தான் வர்றாங்க. பட் இருந்தாலும் போன மேட்ச் ஒரு ஓவர் வேறு போட்டிருக்காங்க. அப்பப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இவங்கள்ட்ட இருக்குது ஜி வால்ட. இ ஹைவேர்டை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து ரெண்டாவது ஓவர் இவங்க தான் போடுறாங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேபி இவங்களை கேப்டன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இ ஹைவேர்டை கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக நம்ம டீம் டாப்பில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இ ஹைவேர்டு சரிங்களா. ஸோ ஆல்ரவுண்டர் கூட அது ஒரு டாப் ஆர்டர் காலி ஆகிட்டாங்கன்னா இவங்க வந்து ஒரு சில ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இ ஹைவேர்டு என்னை பொறுத்த கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு எஸ் குவயட் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீரீஸில் இவங்க வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி டெத் ஓவர் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா போடுறாங்க. எஸ் குவயட் கண்டிப்பாக கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சிப்பல் இருக்காங்க. ஸோ இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு பிளேயர். உங்களுக்கு ஆனால் போன மேட்ச் இவங்க 2 ஓவர் தான் போட்டிருக்காங்க சிப்பல். அது வந்து கவனித்து பார்க்கணும். ஸோ இவங்களையுமே நம்ம வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா. கேப்டனே கூட நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஹான்காக் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2வது ஓவர் இவங்க தான் போடுறாங்க. மேபி இவங்க இன்றைக்கி கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. கேப்டனே ட்ரை பண்ணலாம். சூப்பர். 25% தான் இருக்கிறாங்க. கேப்டன் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி ஆகணும் கிராண்ட் லீக் போகிறவங்க. அடுத்ததாக எஸ் கென்னடி இருக்காங்க. இவங்களை வந்து 6% தான் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. பட் விக்கெட் எடுத்துட்டாங்களா இந்த மேட்ச் வேறு லெவல் ஒரு சான்ஸாக இருக்குது நம்ம வின் பண்ணுறதுக்கு. கென்னடி 4 ஓவர் போடுறாங்க. கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல் ஹெமில்டன் இவங்க போன மேட்ச் அது வந்து முதல் ஓவரே இவங்க தான் வந்து போட்டாங்க. பட் இவங்களுக்கு 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமே 2 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எல் ஹெமில்டன் நீங்கள் நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ பரவாயில்ல ப்ரோ அவங்க 2 ஓவர் தான் போடுவாங்க ஒருவேளை ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஹெமில்டனை கேப்டன் கொடுங்க சரிங்களா. இந்த அனலைசஸ் பொறுத்தளவுக்கு பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டரில் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன்லாம் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி போகணும் சரிங்களா. டீம் ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. 1 வின்னில் ஜஸ்ட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே போதும் பல லட்சங்கள் வரைக்கும் வின் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் எல்லாமே டெலிகிராமில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் டீம் வேணும்னா கூட டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் பர்சனல் டீமில் கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே. டீம் ப்ரிவியூ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. டீம் ப்ரிவியூவில் நம்ம வந்து ஜி ரெட்மைன் எடுத்துருக்கோம். ஹாரிஸ், கவுரு, பியா மவுண்ட்டு, ஜொனேஷன், மேத்யூஸ், கெர்ரு, வரகிம், சி நாட் அண்ட் எஸ் குவாய்ட் அண்ட் சி சிப்பல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். மெயினாக செகண்ட் பேட்டிங் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரன் வர்றது கடினம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் 150 அடிச்சிட்டாலே அது நல்ல ஒரு ஸ்கோர், ஒரு வின்னிங் ஸ்கோராக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை சரி ஓகே. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் யார்கிட்ட போகலாம்? மேத்யூஸ் கேப்டன். காரணம் ஓப்பனிங்கும் வர்றாங்க, 4 ஓவர் கம்ப்ளீட்டாகவும் போடுறாங்க. ஸோ மேத்யூஸ் கேப்டன் அண்ட் ஏ கெர்ரு வைஸ் கேப்டன். என்ன ப்ரோ நிறைய பேர் இப்படி தான் போட்டிருப்பாங்க, வேறு வழி இல்லை. உமன்ஸ் மேட்ச் பொறுத்தளவுக்கு இப்படி தான் போடுறாங்க, போட்டு தான் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஜி ஹாரிஸ் கேப்டன் நல்லா கேட்டுக்கோங்க. ஜி ஹாரிஸ் கேப்டன், ஹெச் கவுர் வைஸ் கேப்டன், இந்த ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது மேத்யூஸ் கெர்ரு, அடுத்தது ஹாரிஸ் கேப்டன், கவுரு வைஸ் கேப்டன். அதை கூட நீங்கள் ரிவர்ஸ் கூட பண்ணி போடணுன்னா கூட ரிவர்ஸ் கூட பண்ணி போட்டுக்கலாம் சரியா. சரி ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜொனேஷன் இருக்காங்க. இவங்களை கேப்டன் போடலாம் நல்லா கேட்டுக்கோங்க. ஜொனேஷன் கேப்டன், வருகீம் வைஸ் கேப்டன் சரிங்களா. இதையும் கூட நீங்கள் ரிவர்ஸ் கூட பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சி நாட் இவங்களை வந்து நீங்கள் கேப்டன் போடலாம். எஸ் குவயட் இருக்காங்க, இவங்களை வைஸ் கேப்டன் போடலாம். ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் கொடுத்து பார்க்கலாம். அடுத்ததாக ஜி ரெட்மைன். ஸோ இவங்க வைஸ் கேப்டன், அந்த டீமில் பியா மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேத்யூஸ் கேப்டன், டி பியா மவுண்ட் வைஸ் கேப்டன், அந்த ஒரு ஓப்பனிங் கான்செப்டில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிப்பல் இருக்காங்க. சிப்பல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் போட்டுட்டு அதே டீமில் ஹாரிஸ் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ காம்பினேஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சான்சஸ் நிறையா கிடைக்கும். அதே போல் நான் உள்ள ஒரு ஆப்ஷன்ஸில் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. பேட்டிங் டீம், பவுலிங் டீம் அப்படி ஒரு ரெண்டாக பிரித்து அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மெட்டாக பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்ன காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. பிளேயிங் லெவலில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலும் டெலிகிராமில் நான் வந்து அப்டேட் கொடுத்துட்றேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாலா.